பாஸ் நைட்டுக்கும் சேர்த்து பார்சல் வாங்கிடலாமா? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நீங்களா வாங்கிக்கிறது இல்ல? மொத்தம் மண்டே. அக்கா சொல்லுங்க அக்கா. அவன் கிடைச்சானா? அக்கா ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம். அக்கா அக்கா முதல்ல நல்ல விஷயம் தான் கேட்பாங்க பாரு. என்னடா கெட்ட விஷயம்? அக்கா அவனை பார்த்துட்டோம், அன்னதானம் போட்டாங்க. நான் அவனை பிடிக்கிறதுக்கு பல லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கேன், நீ 500 ரூபாய் மிச்சமானத பத்தி பேசிட்டு இருக்க. இத பாரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ அவனை பிடிச்சாகணும், இல்ல உங்க 5 பேரோட குடும்பமும் இங்க இருக்காது. போடவே. என்ன பாஸ்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை பிடிச்சாகணும் இல்லனா? ஏண்டா 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 அவசரமா பேசுற? இல்லனா இங்கேயே ஆள் குடும்பத்தை ஏற்பாடு பண்ணணும். ஓகே பாஸ். டேய் எங்கடா போற? பாஸ் குடும்பத்தை ஏற்பாடு பண்ணதான். டேய் போலீஸ் லேப்ல இருக்க பாடிய ஒரு தடையும் கூட இல்லாம டிஸ்போஸ் பண்ணு. புதைச்சிருவா சார்? எரிச்சிரு, அப்பதான் சேஃப்டி. பாய்ஸ் இவன் தான் அவன். அவர் ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் ஸ்டார்ட்ஸ் ரைட்ஸ் இப்போதான். ஓகே பாஸ். எஸ் பாஸ். ஓகே பாஸ். மொட்டை அங்க போடா. ஓ புடுரா கண்ணா கார்ல வந்து ஏர் அமெரிக்கா போகலாம். புடுரா யாரா நீங்களா? கண்ணா நான் பைலட், இவங்கெல்லாம் ஏரோஸ்ட்ரஸ். பாஸ் என்ன பாஸ், எங்களை எல்லாரும் லேடிஸ் ஆக்கிட்டீங்க. இருரா நான் பேசி முடிச்சுக்கிறேன். ஓகே பாஸ் நல்லா பேசுங்க. மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கண்ணா நான் பைலட், இவங்கெல்லாம் ஏரோஸ்ட்ரஸ். உனக்காக அமெரிக்க பிளைட்டைய நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். என்னடா வளர்ற? டேய் சொல்றா. ஆமாப்பா அமெரிக்க பிளைட்டைய நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்கோம். உள்ள மண்டையா இங்க சொல்றா? ஓ தவறுபா, அமெரிக்க பிளைட்டைய நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்கோம். ஒரே வரலையா? பைத்தியமாடா நீங்க. பாஸ் கண்டுபிடிச்சிட்டான் பாஸ். தோப்பாரு நீயா வாரியா இல்ல தூக்கவா? பாஸ் வெங்கடேனா பாஸ் பேசிட்டு இருக்கீங்க, தலையில ரெண்டு தட்டி தட்டி தூய்மை இல்லாம. ஆமாடா. ஏய் போங்க போங்க அடிக்கடா அடிக்கடா அடிக்கடா.
ஏண்டா குழந்தை பசங்கன்னு விட்டுட்டு வந்தா கோல்மாலை பண்றீங்க? என்ன தைரியண்டா உனக்கு? ஒண்ணும் தெரியாத குழந்தை பசங்களே அடிக்க உன் வீரத்தை ஏன்டா காட்டுறா? பாஸ் போயிடலாம் பாஸ். பாஸ் இப்படி ஆயிட்டாரு பாடுறா. பாஸ் ஏண்டா போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? அவன் அச்சு அடியில பாஸோட பல்லும் போச்சு செல்லும் போச்சுக்கா. நான் அடி வாங்கினது ரைம் சொல்லிடா மட்டும் குடா. ஏக்கா அவன் எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டான்க்கா. ஏண்டா தடி மாடுகளா? ஒரு லூசு பையன் அடி வாங்கினு சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்தாவது அவனை கட்டி இங்க தூக்கிட்டு வரணும் அவ்வளவுதான். முதலே சொல்லி சவாரிக்கு வந்திருக்க மாட்டேன் தெரியுமா? தம்பி சவாரியை கண்ணி பண்றேன் வண்டி எடு. அண்ணா தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கணும். கட் பண்ணி அனுப்புறேன். சரா சரா இப்ப கட் பண்றேன், அப்புறம் அனுப்புறேன். டேய் எதுக்குடா என்ன அடிக்க வந்தீங்க? சாப்பிட்டு சார். இந்த விஷம் கலந்த பாலக்குடி கொஞ்சம் கொஞ்சமா நீ அமெரிக்காவுக்கே போயிடலாம். ஏன் கண் முன்னாடியே விஷத்தை ஊத்திட்டு அமெரிக்கா போலாம் ஆப்பிரிக்கா போலாங்கிறீங்க? எதுவா இருந்தாலும் முதல்ல இது குடிடா, அப்புறம் பேசிக்கலாம். குடி குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி பேச முடியும்? இது ஸ்லோ பாய்சன். ஒன் வீக் கண்டினியூஸா சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவோம். என்ன கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஏய் எங்க அக்கா கிட்டே கேள்வி கேக்குறியா? இதை பாருங்க, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க யாரு எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே இப்படி பண்ணீங்க நடக்கிறதே வேற. தல நல்ல வேலை போயிட்டான். தலை டே என்ன பேர் சொன்ன? தலை தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை தான், அதுவும் அவர் தான். அது இப்ப உன் பேர் என்ன? வாலு. அது ஜெனி, ஜெனி, ஐ லவ் யூ ஜெனி. மறைவான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக சொன்னியே ஜெனி. இப்போ இவங்கெல்லாம் மயங்கி தான் கிடக்கிறாங்க. சொல்லு ஜெனி, சட்டை கழட்டவா இல்லை பனியனு கழட்டவா இல்லை? ஏய் யாரா நீ? யோ எனக்கு எதுக்கா மயக்க பண்ண வச்ச? என்னை கட் பண்ணி அனுப்பிடியா? ஏய் யாரா நீ? மரியாதையா ஜெனிய விட்டுரு. அவளுக்கு ஏதாவது ஆச்சு? காலையில மப்பள இருந்தா ஓகே, இப்ப என்னாச்சு உனக்கு? யாரா நீ? ஓகே இருங்க, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியாதுன்னு தான் நீ எல்லாரும் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? யோ உனக்கு என்ன பிரச்சனை?
நான் அர்ஜுன் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே, அதான் பிரச்சனை. எப்படியா நம்ப முடியும்? இந்த மூஞ்ச அர்ஜுன் சொன்னா எப்படி நம்ப முடியும்? டேய் ராஜேஷ், இந்த மூஞ்சிக்கிறடா. ஏய் உன்னை நீ அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிக்கிறல்ல, உன் மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு. தலையுடன் திரிகிற கோழி யாரோ, நான் யாரோ, சேரோ வள்ளூரோ, மாயா முரண்பட்ட கூடா, பியோ அரண் கட்டுதேடா, ஈசா விமோசனம் தாடா, வெண்காடா. உருவம் திருடுதல் புதுவகை கலையா, நான் தெருவினில் ஏறிப்படும் எச்சில் இலையா, கரையுடன் அலையுது உயிருள்ள சடலம், நான் கதறிட கரையுது இரும்பெனும் இதயம், யாரோ நான் யாரோ, சுக்கு நூறாய் பிளந்திட்ட தேரோ, விதியா வீணர்கள் சதியா, பிணையா முன்ஜன்ம பகையா, முறையா இடுகாட்டு சடையா, நான் யாரோ. என்னது உடம்ப காணுமா? ஆமா சார், உடம்ப காணும், மாத்திராங்க சார். நம்ம நாட்டுக்காக ஃபைட் பண்ணி ஜெயிக்கணுங்கிறதா சார் என்னோட ஒரே லட்சியம். இந்த பேர் நாட்டு மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஆமா சார், ஸ்டேட் லெவல்ல செலக்ஷன் ஆன சார். சார் பிளீஸ் சார், என்னோட உடம்ப கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஐயா, உன் ஃபீலிங் எனக்கு தெரியுது, ஆனா என் ஃபீலிங் உனக்கு தெரிய மாட்டேக்கே. எங்க ஒரு சோசியான வாய்ந்து சீனி போடணுமில்ல, அவன் சொன்னான் உனக்கு ஏழு நாள் சென்னை பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி ஆகி போச்சா? இப்படிதான் ஒருத்தர் கிணத்த காலனு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் நான் ஏட்ட ஆகி என் வேலை போய், அதனால என் பொண்டாட்டி பிள்ளைய என்னை விட்டு பிரிஞ்சு என் வாழ்க்கை சிக்கன்ல மாட்டி சின்ன பின்னமா ஆகி போச்சுடா. தெரு தெருவா அழிஞ்சிருந்த எனக்கு என் நேரத்தான் வேலை கிடைச்சது. அந்த சேனல் போய் அப்படி உட்கார போறேன், வந்துடையா சனிய மாதிரி உடம்ப காலன்ட்டு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த வேலையே வேண்டாண்டா. உனக்கு ஒரு கும்பிடு, இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கும்பிடு. முருகா, நான் ஊர்லவே நாலு செம்பிலேடு வாங்கி மேய்க்க. முருகா முடியலடா, ரைட்டர் நீ எல்லாம் எழுதிக்கோ. திருந்தவே மாட்டாரு. எனக்கு பேய் கதை கேக்குற மாதிரி இருக்கு.
தண்ணி குடியா. அப்பா அப்பா குடிங்கப்பா குடிங்கப்பா குடிங்க குடிங்க. சார் நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லை. இருந்தாலும் நான் தீர விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்றேன். உனக்கு என்னப்பா? இல்லை சார், நான் பார்த்துட்டேன்.